வெளியில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் வால்ரஸ் ரோட்டில் உள்ள AK-47 வாங்க. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். கலக்கல் சினிமா நேயர்களே, இப்போது நீங்கள் பார்க்க போவது எண்ணி துணிக திரைப்பட விமர்சனம். எண்ணி துணிக கருமம், இது திருக்குறளில் வர்ற ஒரு வரி, நல்ல தமிழ் தலைப்பாக வச்சுருக்காங்க. எண்ணி துணிக படத்தில் ஜெய், அதுல்யா ரவி, வித்யா, சுனில், வம்சி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். தினேஷ்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் SK வெற்றிச்செல்வன். எண்ணி துணிக படத்தினுடைய கதை இன்வெஸ்டிகேஷன். வழக்கமாக போலீஸ்காரங்க போலீஸ் அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, ஆனால் இந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியுடைய துணையோட ஜெய் துப்பறிகிறார். அதாவது 4000 கோடி பெருமான வைர கற்களை வெளிநாட்டுக்காரர்கள் இந்தியாவுக்கு தேடி வருகிறார்கள். அவன் வெளிநாட்டுக்காரன் அங்கே வெளிநாட்டிலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து நாயக்கடையை கொள்ளையடிக்கும் வம்சி என்ன பண்ணுறாருன்னா, 4 பேரை துணைக்கு வர்றாரு. 4 பேருக்கு நீங்கள் ஆளுக்கு ஒரு 10 லட்சம் எடுத்துங்கப்பா, நகையிலும் இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணிக்கிங்க, நான் அந்த 2000 கோடி ரூபாய் வைரத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு கொள்ளையர்களும் இந்த அளவுக்கு பகிரங்கமாக பங்கு போட்டுக்க மாட்டாங்க. அது சினிமாட்டிக் ஒரு விஷயம். ஆனால் எப்போவுமே அந்த 4 பேரில் எப்போவுமே கொள்ளைக்காரன் ஒருத்தன் நம்ப மாட்டான். அந்த அடிப்படையில் ஒரு கொள்ளைக்காரன், ஏண்டா நமக்கு 10 லட்சம் பிஸ்கோத்து நாய்கள், அவர் மட்டும் 2000 கோடி அடிச்சு போகிறோம் என்று சொல்லி உள்குத்து நடக்கிறது. இது பல சம்பவங்கள் நடந்த பிறகு இதில் ஒரு மினிஸ்டர் இன்வால்வ் ஆகிறார். யார், அவர் வந்து நடிகர் வைபவோட அண்ணே. அவர் வந்து ஆஜானுபாகுவா அந்த வெள்ளைச்சட்டை வெள்ளை வேட்டியோட வச்சுருக்கிறார். அந்த நாய்க்கடையோட பினாமி தான் மினிஸ்டர். மினிஸ்டருக்கு ஒரு வைப்பாட்டி வித்யா, அதே மாதிரி ஜெய்க்கு காதலி வந்து அதுல்யா ரவி. ஜெய்யும் அதுல்யா ரவியும் ஒரே கல்லூரியில் படிக்கிறாங்க. ஆரம்பத்தில் படிப்புலேயே கண்ணாக இருக்கிறாரு ஜெய், ஆனால் விழுந்து விழுந்து காதலிக்கிறார் அதுல்யா ரவி. மாட்டேங்கிறாரு, உடனே மாட்டேனோடனே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுது. மறுபடி காதலியில் தோல்விட்ட அதுல்யா ரவி ஒரு சமூக போராளியாக மாறுறாங்க. டாஸ்மாகில் போய் வேலை பண்ணுறாங்க, நம்ம பொதுமக்களுக்காக போராடுறாங்க. ஆனால் இவர் விரட்டி விரட்டி காதலிக்கிறார் நம்ம கதாநாயகன் ஜெய். கடைசியில் 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. அது ஒரு காதல் கதை. அதாவது இந்த துப்புரியும் விசாரணை கதையில், த்ரில்லர் கதையில் ஒரு காதல் கையும் இடம்பெறுது. இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுன்னா கதாநாயகன் ஜெய் வந்து பாராட்டணும். ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் வர்ற படம். சோகமயமாக இருக்கும்போது சோகமயமாக இருக்கிறாரு, வீரமாக இருக்கும்போது வீரமாக இருக்கிறாரு, அதே சமயத்தில் காதலிக்கும் போது விழுந்து விழுந்து காதலிக்கிறாரு. ஒரு வித்தியாசமான பண்பட்ட நடிப்பை வெளியிட்டிருக்கிறாரு ஜெய், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்போ இசையமைப்பாளர் அவர் ஆகியிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த பண்பட்ட நடிப்பை ஜெய் இந்த படத்தில் மறுபடியும் முத்திரைப்பதியோடு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. எனவே இந்த படத்துக்கு அப்புறம் கதாநாயகன் ஜெய்க்கு பல படங்கள் வாய்ப்பு வரும். அதுல்யா ரவி பளிச்சுன்னு இருக்காங்க, நல்ல பக்கத்து விட்டு பெண் போல் இருக்காங்க. போராடும் போது ஒரு புரட்சிகர பெண்ணாக வெளிப்படுத்துகிறார். அதேமாதிரி வில்லி, அதாவது எப்படி இருந்தாலும் தேவையில்லாமல் இன்னொருவருடைய சின்ன வீடாக உடல் உறவு கொள்ளும்போது அந்த ஒரு வெறுப்பு வரும் தெரியுமா. அந்த வெறுப்பு அந்த காரில் வரும்போது அந்த வில்லி ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தினேஷ்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒளிப்பதிவு. அதாவது காலேஜ் கட்டங்கள் வேறு விஷயங்கள், அதேமாதிரி சேசிங் வேறு, அந்த துறைமுக பகுதியில் வர்ற சண்டைகள் எல்லாமே தினேஷ்குமாருடைய பெயரை நிரூபிப்பதாக இருக்கிறது. சாம் சிஎஸ் வந்து இசையமைத்திருக்கிறாரு. சாம் சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு மெலோடி மிட்டுகளை கொடுத்துருக்கிறாரு. ஒரு சோகப்பாட்டும் இருக்கிறது. பிஜிஎம்மில் ஆங்கார இசை கருவிகள் கூச்சல் இல்லாமல் நிதானமாக போட்டிருக்காரு. நம்ம மனசு புண்படுகிற அளவுக்கு இல்லாமல் காது செவிடாக போகிற அளவுக்கு ஒரு நல்ல த்ரில்லிங் படத்துக்கு உண்டான யதார்த்தமான இசையை வழங்கியிருக்கிறார் சாம் சிஎஸ். அவருக்கும் நம்முடைய பாராட்டு. எஸ்கே வெள்ளி வெற்றிச்செல்வன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். வழக்கமான துப்பறியும் படம் தான்னா கூட முன்பாதிக்கு மேல் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் சமீபத்திலே பார்த்துருக்குறோம். ஷாம் இதே மாதிரி ஒரு கதையில் நடிச்சிருக்காரு. விக்ரம் பிரபு இதே மாதிரி ஒரு கதையில் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி இடையில ஒரு லவ் அதுல்யா ரவியை வச்சு கொடுத்தது எஸ்கே வெற்றிச்செல்வனை பாராட்ட வேண்டும். இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ஜெட் வேகத்தில் போகுது. அதாவது ஜாக்பாட்டில் கலந்து கொடுற குதிரை ரேஸ் மாதிரி விற்றுன்னு போகுது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. சமீபத்தில் வந்த துப்பறியும் மர்ம கதைகளில் ஒரு பார்க்க தகுதியான படம். ஆபாசம் இல்லை, வன்முறை இல்லை, ஒரு நீட்டாக ஒரு படத்தை எடுத்திருக்காரு எஸ்கே வெற்றிச்செல்வன். எண்ணி துணிக மறுபேச்சு இல்லாமல் ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய நல்ல தரமான படம் எண்ணி துணிக. மீண்டும் கலக்கல் சினிமாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.